தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தார். 1996, 2001, 2006 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அன்பழகன் திமுக ஆட்சியின் போது கல்வி அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் பதவி வகித்தார். திமுக தலைவராக இருந்த கருணாநிதி, அண்ணா ஆகியோருடன் நெருக்கமாக இருந்த அன்பழகன் எம்ஜிஆர் திமுகவை விட்டு பிரிந்தபோது கட்சியின் பொருளாளராகவும் நெடுஞ்செழியன் விலகி சென்றபோது பொதுச் செயலாளராகவும் மாறினார் அன்பழகன். கருணாநிதி இவரிடம் ஆலோசனை பெற்ற பின்னால்தான் எந்த முடிவையும் அறிவிப்பார் என்று சொல்ல முடியாது. ஆனால் பேராசிரியர் தவறாக நினைத்து விடுவாரோ என்ற பதற்றம் மட்டும் கருணாநிதிக்கு எப்போதும் இருக்கும். அந்த அளவிற்கு அன்பழகன் மீது கருணாநிதி மரியாதை வைத்திருந்தார். அதேபோல் ஒரு தலைமையின் கீழ் பணியாற்றுவது என்று முடிவெடுத்துவிட்டால் அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவராக அன்பழகன் இருந்தார். இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் அவரை 43 ஆண்டுகளாக திமுகவின் பொதுச் செயலாளர் என்ற ஒரே பதவியில் தக்க வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காலத்தில் ஐக்கியமானார் அன்பழகன்.